சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களை பத்தின ஸ்பெஷல் அப்டேட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம சரம் ஷெட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சரம் ஷெட்டி என்னென்ன பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் எவ்வளவு ஆட் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க, வேற என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, சோ அவங்களுடைய ஃபுல் அந்த பிலிம் கேரியரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரம் ஷெட்டி பிக் பாஸ்ல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு ஆட் பிலிம்ஸ் பண்ணிருந்தாலும், பிலிம்ஸ் பண்ணிருந்தாலும், ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிருந்தாலும், இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் மூலமா தான் இந்த தமிழ்நாட்டுக்கே பயங்கர ஃபேமஸா வளர்ந்திருக்காங்க. அவங்க பிக் பாஸ் சீசன்ல இருக்காங்களோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களோட மனசுல இருப்பாங்க, எல்லாருடைய மனசையும் இப்ப வென்றிருக்காங்க. சரம் ஷெட்டி பாத்துட்டீங்கன்னா ஒரு மாடலா அவங்க அறிமுகமானாங்க. பட் அதை தாண்டி நிறைய தமிழ் திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா அதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 4 மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, பல்வேறு விதமான ஆட் பிலிம்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அதுல சிலது அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான தர்ஷன் கூடயும் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில ஆட் பிலிம்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சனம் ஷெட்டி தர்ஷன் கூட பேர் பண்ணி DCC அப்படின்ற ஒரு ஆட் பிலிம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஒரு ஆட் பிலிம் பண்ணிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, தர்ஷன் கூடவே பேர் பண்ணி முதன்முறையா பச்சை அப்பா சில்க்ஸ் இந்த ஒரு ஆட் பிலிமையும் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. பிரீத்தியோட ஆட் பிலிம்ஸ், அதாவது பிரீத்தி கம்பெனி அந்த ப்ராடக்ட்ஸ், இதோட ஆட் பிலிம் நம்ம நிறைய வாட்டி ஒரு நாள்ல பல தடவை பார்த்திருப்போம். பட் இந்த ஆட் பிலிம்லயே, நம்ம பார்த்த ஆட் பிலிம்லயே சனம் ஷெட்டி நடிச்சிருக்காங்க. நீங்க இந்த விளம்பரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்ல சனம் ஷெட்டி நடிச்சாங்களா, இது நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிரீத்தி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் இந்த ஒரு ஆட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரீத்தி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த ஒரு ஆட் பிலிம்லயும் நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரீத்தி ஸ்டீல் சுப்ரீம் இந்த ஒரு ஆட் பிலிம்லயும் நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரீத்தி பிராண்டுக்கு நிறைய ஆட் பிலிம்ஸ் சனம் ஷெட்டி நடிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நியூ டார்லிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆட் பிலிமையும் நடிச்சிருக்காங்க. சோ பிலிம்ஸ் பாத்துட்டீங்கன்னா 2012 அம்புலி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் மூலமா தான் இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகிருக்காங்க. அதே 2012 சினிமா கம்பெனி அப்படின்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. 2013 மாயாவி அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க. 2013 ராவ் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அதே 2013 தெய்வத்தின் வந்தம் கிரீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. 2014 தொட்டால் விடாது அப்படின்ற ஒரு தமிழ் படம், 2014 விலாசம் அப்படின்ற இன்னொரு தமிழ் திரைப்படம், அண்ட் 2015 கதம் கதம் அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம், 2015 ஸ்ரீமந்துரு நம்ம மகேஷ் பாபு அவர்களுடைய திரைப்படமான ஸ்ரீமந்துரு திரைப்படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, 2015 சிங்கம் 1-2-3 அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், இன்னும் 2025 கலைவேந்தன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், அண்ட் அடுத்ததா 2015 வெள்ளையா இருக்கிறவா போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா 2016 4 திரைப்படம் நடிச்சிருக்காங்க. சவாரி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், பிரேமிக்கு அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், தகடு, சதுரம் 2 போன்ற ரெண்டு திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2017 டிக்கெட் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. 2018 அதர்வா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம் மூலமா கன்னட இண்டஸ்ட்ரியிலையும் அறிமுகம் ஆகியிருக்காங்க. அடுத்ததா 2020 வால்டர் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், இந்த 2020 எதிர்வினையாற்று அப்படின்ற இன்னொரு தமிழ் திரைப்படம், அண்ட் இதே 2020 மகா அப்படின்ற தமிழ் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அது வேற எந்த படமும் கிடையாது, ஹன்சிகா அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் தான். இதை தாண்டி டெலிவிஷன்ல வில்லா டு வில்லேஜ் இதே சேனல்ல 2018 ஒரு கண்டெஸ்டண்டா இந்த ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்ப அடுத்ததா இந்த பிக் பாஸ் ஷோலையும் கலந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே பிரபலங்கள் அப்படின்னாலே கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது. பட் இதுல சனம் ஷெட்டிக்கும் அந்த வகையில தான் நிறைய கான்ட்ரவர்சியில அவங்க சிக்கிருக்காங்க. அவங்க மாடலிங் பண்ணும் போது செஞ்ச பிகினி போட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையான போட்டோ ஷூட்ஸா மாறுச்சு. அது மட்டும் இல்ல, முக்கியமா ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சினாலே தர்ஷன் அண்ட் சனம் ஷெட்டி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அது நிறைய அவங்க மூடி மறைச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதை வெளில கொண்டு வந்தாங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட எல்லாத்தையுமே அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதுக்கு அவர் தர்ஷன் பதில் சொன்னாரு, அதுக்கு இவங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிருந்தது. அண்ட் சமீபத்துல கூட இவங்க போட்ட கேஸ்ல கூட சனம் ஷெட்டிக்கு ஆதரவா தான் ரிசல்ட்டும் வந்தது. சோ இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையுமே மீறே சனம் ஷெட்டி இப்போ பிக் பாஸ் மூலமா நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு பிரபலமான அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சனா வளர்ந்திருக்காங்க. சோ வியூவர்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் அவங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், இதுக்கு அடுத்தடுத்து அவங்க பண்ண போற எல்லா ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் சனம் ஷெட்டிக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விஷஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பத்தின எல்லா அப்டேட்டையும், ஸ்பெஷல் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.